வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். டெல்லியில் மீண்டும் போராட்டம் தொடக்கம். மோடி அரசை கண்டித்து தலைநகரில் திரண்ட விவசாயிகள். பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு கையேடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியீடு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது, இலங்கை கடற்படை தகவல். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தில் பல சிக்கல்கள் உள்ளது, ஹைகோர்ட்டில் டாஸ்மாக் விளக்கம். பெரியார் அண்ணா வழியில் தமிழ்நாட்டில் இருமொழி கல்விக் கொள்கையே பின்பற்றப்படும், அமைச்சர் பொன்முடி உரை. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இலவசங்கள் தமிழகத்தை ஏழ்மை நிலைக்கு தள்ளிவிடவில்லை, உச்சநீதிமன்றத்தில் திமுக வாதம். சென்னையில் செப்டம்பருக்குள் 80% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெறும், அமைச்சர் கே என் நேரு உறுதி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் விவகாரம், அரசின் விதி செல்லும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பாஜக தலைவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டம், ரஷ்யாவில் கைதான IS தீவிரவாதி பகீர் தகவல். ஆம் ஆத்மி கட்சியை இரண்டாக உடைத்து பாஜகவில் சேர்த்தால் CBI அமலாக்கத்துறையின் வழக்குகள் அனைத்தும் முடிக்கப்படும் என பேரம், மணி சிசோடியா அதிர்ச்சி தகவல். இம்ரான்கான் மீது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு, எந்த நிமிடமும் கைது செய்யப்படலாம் என தகவல். அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை, இலங்கை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு. கிரிப்டோ கோப்பை செஸ் தொடரின் நடப்பாண்டில் 3வது முறையாக உலக சாம்பியனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா அசத்தல். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.